இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்க்கு வந்து இப்போ புது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. அது என்ன ஆப்பர்ச்சுனிட்டினா, அவங்களோட IL-76 டிரான்ஸ்போர்ட் ஏர்க்ராஃப்ட் கூடையும் அண்ட் SU-30 MKI ஃபைட்டர் ஜெட்ஸ் கூடையும் வந்து ட்ரோன்ஸை வந்து அவங்க எக்யூப் பண்ண போகிறாங்க. இந்த ட்ரோன்ஸ் மூலமாக வந்து ஏரியல் சர்வேலன்ஸ் வந்து ஈஸியாக பண்ணலாம் அண்ட் ஆல்சோ வந்து ஆப்போசிஷனோட டார்கெட்ஸை வந்து ஈஸியாக வந்து டெஸ்ட்ராய் பண்ணலாம் வித் கமிகேசி அட்டாச். இந்த மாதிரி ட்ரோன்ஸோட டெவலப்மெண்ட் வந்து ரஷ்யாவில் கடந்த ஒரு வருஷமாகவே நடந்து வருது. என்ன சொல்லப்படுதுன்னா வந்து ரஷ்யன் மிலிட்ரி டிரான்ஸ்போர்ட் ஏர்க்ராஃப்டான 276 MD-90 வந்து இந்த மாதிரி அட்டாச்சை வந்து எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய 8 மோல்னியா மாடல் ட்ரோன்ஸை வந்து இந்த ஏர்க்ராஃப்டால் வந்து கேரி பண்ணி கொண்டு போக முடியும். ஸோ ஏருக்கு போயிட்டு அங்கேருந்து வந்து சர்வேலன்ஸ்க்காகவும் இந்த ட்ரோன்ஸை வந்து அந்த ஏர்க்ராஃப்டால் யூஸ் பண்ண முடியும் அண்ட் ஆல்சோ அட்டாக் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் அண்ட் டார்கெட் டெஸ்டினேஷனுக்காகவுமே வந்து இந்த ட்ரோன்ஸை வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு வந்து ரஷ்யன் மிலிட்ரி சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இந்தியாவுக்கு ஒரு அட்வான்டேஜாக இருக்குது. எப்படின்னா இந்த டெக்னாலஜி மூலமாக வந்து இந்தியாவுமே அதாவது இந்தியன் ஏர்ஃபோர்ஸுமே வந்து அவங்களோட IL-76 ஏர்க்ராஃப்ட் அதாவது ரஷ்யா இப்போ வந்து அவங்க டெஸ்ட் பண்ணியிருக்க இந்த ஏர்க்ராஃப்ட்டுக்கு ரொம்ப சிமிலரானது தான் வந்து இந்தியா கிட்ட இருக்க இந்த ஏர்க்ராஃப்ட்டும். ஸோ இந்த ஏர்க்ராஃப்டில் வந்து இவங்க வந்து இந்த ட்ரோனை வந்து எக்யூப் பண்ணும்போது இது வந்து அந்த ட்ரோனோட மதர்ஷிப்பாக வந்து இந்த ஏர்க்ராஃப்ட் வந்து மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து இந்தியன் மிலிட்ரிக்கு வந்து ஒரு பெரிய ஆடட் அட்வான்டேஜாக தான் வந்து பார்க்கப்படுது. அண்ட் ஆல்சோ வந்து இந்தியாவுக்கு முதல் முறையாக 2035 வந்து 5th-gen ஃபைட்டர் ஜெட் வந்து வரப்போகுது. அதாவது AMCA-னு சொல்லப்படுற அட்வான்ஸ்டு மீடியம் காம்பேட் ஏர்க்ராஃப்ட் வந்து இந்தியாவுக்கு வந்து வரப்போகுது. இந்த ஏர்க்ராஃப்ட் வந்து ஃபிஃப்த் ஜென் ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட் வந்து முதன் முதலாக US-ல வந்து 2005 வந்து பயன்படுத்தப்பட்டுச்சு. ஸோ அவங்க பயன்படுத்தி 30 கழித்து வந்து இந்தியாவுக்கு முதல் முறையாக இந்த ஏர்க்ராஃப்ட் வரதுக்கான வாய்ப்பு வந்து இப்போ உருவாகிருக்கு. இந்தியா இப்போ முதல் முறையாக இந்த 5th-gen ஃபைட்டரை வந்து யூஸ் பண்ணக்கூடிய அந்த இடத்துக்கு வந்திருக்க இந்த சூழ்நிலை வந்து மற்ற லீடிங் சூப்பர் பவர் நேஷன்ஸ்லாம் வந்து 6th-gen ஃபைட்டர் ஜெட்டுக்கு வந்து போயிட்டாங்க. ஸோ அவங்களோட ஆர்மி வந்து இந்த 6th-gen ஃபைட்டர் ஜெட்ஸை வந்து எப்படி ஆப்ரேஷனுக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஸ்டேஜில் வந்து அவங்க இப்போ இருக்காங்க. ஸோ இப்போ இந்தியா வந்து அவங்களோட 5th-gen ஃபைட்டரை வந்து அவங்க பில்ட் பண்ணுறதுக்கு 2050 மேலேயே ஆகிடும். பட் இந்தியா வந்து அடுத்த 5 இந்த 6th-gen ஃபைட்டர்ஸை வந்து பில்ட் பண்ணுறதுக்கு தயார்படுத்தும் விதமாக அது சம்மந்தமான கான்செப்ட்ஸை வந்து இந்தியா வந்து டெவலப் பண்ணலாம். இந்த 6th-gen ஃபைட்டர் கான்செப்ட் அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து என்கேட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லேருந்து தான் உருவாயிருக்கு. இந்த என்கேட் கான்செப்ட் வந்து என்னென்னா அதாவது இந்த ஃபைட்டர் ஏர்க்ராஃப்டில் வந்து டெக்னாலஜியை வந்து இம்ப்யூஸ் பண்ணுறது. அது எப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மைக்ரோ ப்ராசஸிங் அண்ட் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு இந்த ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட் வந்து இனிமேல் வந்து அட்வான்ஸ்டாக மாற்றுறது. ஸோ இந்தியா மாதிரியான கண்ட்ரீஸ் வந்து இனிமேல் வந்து 4th-gen ஃபைட்டர்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் இந்த என்கேட் கான்செப்டை யூஸ் பண்ணி அவங்ககிட்ட இருக்க ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட் வந்து இனிமேல் வந்து அட்வான்ஸாக வந்து மாற்றிக்கலாம். 6th-gen ஃபைட்டர் வந்து மற்ற லீடிங் சூப்பர் நேஷன்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுற இந்த நேரத்தில் இந்தியா வந்து அவங்க கூட கம்பீட் பண்ணாமல், ஏன்னா அவங்க கூட கம்பீட் பண்ணால் அதுக்கான எக்கனாமிக்கல் ரிசோர்ஸஸும் ஹியூமன் எக்ஸ்பர்டைஸும் நம்மகிட்ட கம்மி. ஸோ இந்த என்கேட் மாதிரியான போன்ற விஷயங்களை யூஸ் பண்ணி இந்தியா வந்து தங்கிட்ட இருக்க அந்த 4th-gen ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட்ஸ் வந்து இனிமேல் என்ஹான்ஸ் பண்ணிக்கிற வாய்ப்பை வந்து உருவாக்கிக்கலாம்.